முதல்ல சின்ன கொசுவை நசுக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா எடுத்த உடனே பெரிய கொசுவை வாயில வருது. 29 வருஷம் அவனை ஒன்னும் ஆட்டம் உள்ள கமலஹாசனால. நான் அப்படி இல்லை, படத்துக்கு 4 பேரை கேட்பேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறான், பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இந்து. ஆனா இங்க வந்த உடனே இந்து தான் முதல் தீவிரவாதி. இந்தியாவில வந்து இந்துவை பார்த்தா எரியுதா? அங்கேயே கயிற்று போடுறா, எரியாது. கமலஹாசன் விடு, ஒரு டாபிக் கிடையாது, டெபாசிட்லாம் கிடைக்காது. இவன் காலடி எடுத்து வச்சா கொளத்தாம நாசமா போச்சுறான். இந்த பக்கமா இப்ப போட்டு எழியில இந்த மேடையை பார்த்தா ஓடி வந்துடும், ஆடுவான். பாயிண்ட் கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் முதலமைச்சராக வர வேண்டும், நியாயம். எடப்பாடி என்ன தமிழரா இல்லையா? என்ன என்னத்தை காட்டணும் நான் அவருக்கு? பிஜேபியில் இருக்கிறேன், ஆனால் அதிமுகவை வணங்குகிறேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி நம்மளை வந்து எம்எல்ஏ ஆகிச்சு, அதனால ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, சின்னையா கரு தியாகராஜ், அந்த கரு நாகராஜன், இவர் சங்கர், அப்புறம் கற்பகம், இவங்கெல்லாம் இந்த கோச்சிங்கில் பார்த்தோன்னு ஒரே தட்டி விட்டுச்சு நமக்கு குஷி. சீக்கிரம் அனுப்பிடா மேடையில், நான் போய் பேசுறேன்னு சொல்லி. ஏன்னா நம்மளாம் இனிமேல் பயந்து பேசி பிரயோஜனமே இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, எப்போ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேசுறானோ நம்மளும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு டச் பண்ணி ஆகணும். அதனால சொல்றேன், ஏன்னா நாய்க்கு குலைச்சா தான் அதனுடைய பாஷை தெரியும், சிங்கத்துக்கு உருமுனா தான் பாஷை தெரியும். நாய் இவனுக்கு போயிட்டு அண்ணன் ஒன்னேன்னு பேசுறது நான் தயாரா இல்லை. அவனை விடு, நான் அப்புறம் வரேன். அவனுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நிச்சயமாக இந்த இடத்தில் ஆயிர விளக்கு தொகுதி குஷ்பு சுந்தர் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி அடைவார் என்றது இதற்கு மேல உதாரணமே கிடையாது. இப்பவே சொல்றேன், நான் தைரியமா தான் பேசுறேன். தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் நீ எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் 135 145 சீட்டு வெற்றிடா எழுதி வச்சுக்கடா. நீ எவனோ அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், என்னமோ இங்கே வந்து இந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி மாறப்படுவாங்க, ஏதோ சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், டேய் இருடா, எந்தெந்த இடத்துல எப்படி சேவ் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ பாட்டு பேசிட்டு போய் தச்சிருக்கலாம் பார்க்குறியா? நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன், ஏண்டா முதல்ல சின்ன கொசுவை நசுக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா எடுத்த உடனே பெரிய கொசுவை வாயில வருது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சின்ன கொசுக்கள் இருக்கு பாருங்க, இந்த சகோதரர் சீமான், இந்த கமலஹாசன், அவனும் சகோதரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனும் நானும் ஆஃப்டர் ஹவுசர் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவன் இவன் பேசிட்டேன்னு துடிக்கிறான், அது எப்படி அவன் இவன் சொல்லலாம்? அவன் என்ன, அவன் என்ன மாதிரி வேற என்ன சொல்லுவாங்க? தெரியும் சகோதரர் விஜயகாந்த் தலைவர், நான் வந்து கமிட்டி உறுப்பினர். தலைவர் பதவியை வேணாம்னு சொல்லிட்டு நீ நில்லு, ஏன்னா ஒரே தகராறு பண்றாங்க அந்த நடிகர் பயிலுகன்னு. இவ்வளவு தைரியமா நடிகர் பயிலுகன்னு சொல்றேன் சினிமால இருந்துட்டு. ஏன்னா எங்க அப்பனுக்கு இருக்கிற தைரியம் ஒரு கால்வாசி எனக்கிட்டே இருக்குடா, அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் சரத்குமார் அவருடைய தலைமையில 9 வருஷம் நான் செயலாளர்றேன். 29 வருஷம் அவனை ஒன்னும் ஆட்டம் உள்ள கமலஹாசனால. அவனுக்கு வேற ஒண்ணு கோவம் இல்ல, என்னடா ஏன்னா அவன் பெரிய ஹீரோ, நான் இல்லை நல்ல நடிகன், அதெல்லாம் நான் இல்லை இல்லை. ஆனால் உன் நடிகள்லாம் உன் நடிப்பெல்லாம் இங்கே வந்து காட்டக்கூடாது. இந்த பேசியிருக்கான் பாரு, இந்த தாடியா அந்த தாடியா டேர் மோடியா கேட்டா. எங்கள் ஏரியாவில் ஒருத்த தாசு தாசன் இருந்தான், அவன் பேசும்போது ராஜீவ்காந்தியை கேட்கிறேன், ஏறத்தால 3000 கோடி கடன் வாங்கினாயே, உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா கேட்டான். நான் சைடு கிரவுண்டில் உட்காந்துருப்போம், நாங்கள்லாம் எப்படி இருப்போம்னு ஒன்று தெரியுமே, 7 மணி 8 மணிக்கு மேலே அப்படியே உட்காந்துருக்கும் போது யாருன்னா அவன் பேசுறது தாசுன்னு அவன் கூப்பிட்றான். கூப்பிடு வந்தான், என்னண்ணா எங்கடா இருந்தாவன், டீ கடையில் நின்று இருந்தாண்ணா, என்னடா செஞ்சாவன், இல்லைண்ணா டீ கேட்டான் கொடுக்க மாட்டேன்.
மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா இல்லை, நான் ஏற்கனவே 10 ரூபா கடனா எனக்கு அப்படியே கூப்பிட்டேன். கொட்டான் ஒன்று தலையில், 10 ரூபா கடனை கட்ட கொடுக்க முடியல, நீ 2000 கோடி 3000 கோடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க மேடையில். கேட்டா ராஜீவ்காந்தி யாருன்னு தெரியுமா உனக்கு? ராஜீவ்காந்திக்கு கலைஞருக்கு பதில் சொல்கிறதுக்கு கலைஞரை தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில், தாலினே தெரியாது ராஜீவ்காந்திக்கு. ஏடா யாரடா சொல்ற நீ, ராஜீவ்காந்தி யாருன்னு தெரியுமாடா? யார்பா? அவன் கேட்குறான். அப்ப ஞாபகம் நல்லா இருக்கு, காங்கிரஸ் உடைய 50வது வருஷம் பிரிச்சு வச்ச அந்த போட்டோவை, அந்த பெரிய பெரிய தலைவர்கள் தலையெல்லாம் போட்டிருந்தது என் கிரவுண்ட்ல, எல்லாரும் பிரிச்சு வச்சோம். சொல்றா யார் ராஜீவ்காந்தின்னு? இவன் இதுவே தெரியல. அது மாதிரி கமலஹாசன் இந்த தாடியா அந்த தாடியான்னு, நீ அடுத்த ஷூட்டிங்க்கு நோட்டு வெட்டிட்டு போயிடுவ. அவர் எப்படியாடா, அவர் உலகமே பார்க்கற ஒரு தலைவன்டா, உன்னால பார்க்கறதுக்கு நேரம் கிடையாதுடா. பக்கத்துல நின்று யாராவது அறிமுகப்படுத்தினா தாண்டா முடியும், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவனை போய் வாடா போடான்னு பேசக்கூடாது. ஒரு துட்டான் நான் உன்னை பத்தி வாடா போடான்னு பேசுறேன். இப்ப என்னமா இருப்ப, எப்ப கட்சி மேடையிலயோ இல்ல பொது இடத்துல வந்துட்டுமோ நாலு பேர் திட்டுவான். போஸ்டர் ஒட்டினா அந்த போஸ்டர் மாடு தின்னும் கழுத தின்னும்டா, அதுக்கு நான் கோச்சுக்கலாமா? எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் இதுக்கெல்லாம் கவலையப்படுறதில்லை. ராசாக்கு பதில் சொன்னேன், அப்புறம் வர்றேன். ஆனா அப்ப சொல்றாங்க ஒருத்தன் பிஎம்கே கடைங்க, உங்க அப்பா எவ்வளவு பேரை கெடுத்துருக்கா தெரியுமா? எங்க அப்பா படமே பார்க்காதவன், அந்த யாருமே கெடுத்ததே இல்லை படத்துல, குடும்பத்தை மொத்தமா கெடுத்துருக்காரு, தனியா கெடுத்து. நான் அப்படி இல்லை, படத்துக்கு 4 பேரை கெடுப்பேன், படத்துக்கு 4 பொம்பளை கெடுப்போம்பா. கொடுக்குறேன் 5 லட்சம் கொடுத்துட்டு ப்ரொடியூசர் சொல்றோம் நல்லா கெடுக்குறீங்க. நாங்க வில்லன் குடும்பம்டா, அதேண்டா இதுல கொண்டு வந்து சொருவுற. உங்க அப்பாவுக்கு எத்தனை கொண்டாடி தெரியுமா? நான் என்ன கேட்கறானே, இந்த டீம் கேட்கறேன் போட்டிருக்கான். நான் தான் சொன்னேன், எங்க அப்பனுக்கு வந்து ஒரு 20 பொண்டாட்டினே வச்சுக்கடா, 20 பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காண்டா எங்க அப்பா. யாரும் ரோட்ல உள்ள, ஆனால் கமலஹாசன் 3 பேரை வச்சா 3 பேரையும் ரோட்ல விட்டான்டா. அதை சொன்னப்பா இதுக்கு போய் கோச்சுக்கிறான்னு, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லல. கமலஹாசன் கேட்கறாங்க, எங்க ராதாரி உங்களை பத்தி இப்படி பேசுறாரு, என்ன சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல போய் பேசிக்கிட்டு இருந்தேன் நான். முதல் டேட்டே கேளு, பிஜேபியில் கேளு, இவங்க ஆஃபீஸில் அண்ணன் தான் இருக்காரு. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, எல்லாம் மாற்றி கொடுங்க, கொடுக்கவே மாட்டேன். 3 நாள் கோயம்புத்தூர் தான், ஏன்னா அவன் நிற்கிறான் அதனால. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இதுதான் நான் சொல்கிறேன், என்னை திட்டுங்கடா, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. அது சொல்ல மாட்டான் அவனும், அந்த ஒய்ஃப் பக்கமே வரலையா. இவன் அமெரிக்கா போனாலே பயமா இருக்கு, ஏதாவது ஒரு குடும்பத்தை கெடுத்து கூட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவுதான் நான் சொன்னேன். நீ யாருடா? யார் உன் தலையை சீடு உண்டானு சுத்தி சுத்தி பாக்குற ஒரு பாக்கெட்டையும் சீப்பக்கான. அது அந்த அளவுக்கு தான் முடிய வேற சின்னதா வெட்டிக்கிட்டேன். இவன் வேற சீவரேன் சீவரேன்னு சொல்றான். எதுக்கு நிறைய முடிய வச்சுக்கிட்டு இவனை சீவ விடணும் நம்ம? எதுக்கு சொல்றேன்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க கமல் கிட்ட, எங்க ராதரை உங்களுக்கு பேசுறாருன்னா, அவர் வாங்கிய பணத்துக்கு அப்படி பேசுகிறார், அவருக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. நான் சொன்னேன், நான் பணம் வாங்குறேன், ஆனா இந்துக்களிடம் இருந்து பணம் வாங்குகிறேன், உன்ன மாதிரி கிறிஸ்தவங்கிட்ட இருந்து பணம் வாங்கடா நானேன்னு சொன்னேன். நேத்து போய் பாரு, அந்த கோயம்புத்தூர்ல காருண்யாவில் இவர் உட்காந்துட்டு சுத்தி பாதிரிமாரா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பணம் புரட்டுறாங்க. அங்க நடந்திருக்கா இல்லையா? கேஸ் போடுறேன் என் மேலே இல்லைன்னு, நான் ஃபோட்டோட கொண்டாந்து காட்டுறேன், தெரிஞ்சு வச்சுங்க. அவர் இந்து, இந்துன்னு சொல்லலாம், இந்துக்கள் தான் முதல் தீவிரவாதின்னு சொன்னார். நீங்க ஒத்துக்கிறியா? இவர் எப்படிப்பட்டவர்னா,
சார் அந்த கதை சொல்லியிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. திருப்பி பேச தயாரா இல்ல. அங்க அமெரிக்கால போன இமிகிரேஷன் அவன் கேட்டுருவான், you are from which place? India. Oh, what's your name? Kamal Hassan. Oh, அப்படி நின்னா கமல் ஹாசன், sit down. Okay. கமல்ஹாசன் அந்த பேரை கமல் ஹாசன் சொன்ன உடனே அவன் முஸ்லீம் நினைச்சு உட்கார வச்சிட்டான். 6 மணி நேரம் அவனை உள்ள உப்பு கட்டி ஆயிடுச்சு, புரியுதா? அவன் உடனே can I go to the restroom? Wait. கூடவே ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டான். நோ நோ நோ, இஃப் ஹி கம்ஸ் ஐ கேனாட் கோ. நோ நோ, ஹி வோன்ட் கம் இன்சைட், யூ கோ. ஏன்னா இவன் தீவிரவாதியோன்னு நினச்சிட்டான். அப்புறமா வெளியே வந்து சொல்கிறான், ஐ எம் எ ஹிந்துன்னு சொல்கிறான். ஹிந்துன்னு சொன்னோன்னு அவன் சொன்னான், இது முதலே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் இல்லடா. ஏன்டா கமல் ஹாசன் சொன்னேன், அவன் சொன்னான், லார்ட் ஃபாக்ஸ், வை த ஹெல் யூ டோல் லைக் திஸ், யூ மஸ்ட் ஹவ் டோல்ட் யூ ஆர் எ ஹிந்து, கெட் அவுட் சொன்னான். போட முடியாது சொன்னான். அங்க போய் இந்து, எங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இந்து. ஆனா இங்க வந்தோடனே இந்து தான் முதல் தீவிரவாதி. அடியே, உனக்கு நான் சொல்றத கேட்டுக்க, இவன் யார் தெரியுமா? இவன் கிறிஸ்துவனா மாறிட்டாங்க, இது உண்மைங்க. நான் கிறிஸ்துவருக்கு மேல எல்லாம் கோவப்படல, நான் கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சவன்ட. ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர்சி வந்து மதம் மாற்றம் செய்ய மாட்டார்கள், புராட்டஸ்டன்ட் மதம் மாற்றம் செய்ய மாட்டார்கள். ஆனா இந்த பெந்தகோஸ்ட்னு ஒரு கோஸ்ட் இருக்கு பாரு, அதுல ஒரு சில பேர் இருக்கான், யாரு, இந்த எஸ்ரா சர்க்குண மாதிரி. அவன் சொல்றானே, இந்துவை பார்த்தாலே எனக்கு எரிகிறதுன்னு. உனக்கு எங்கடா இந்தியாவில வந்து இந்துவை பார்த்தா எரியுதா? அங்கேயே கைட்டி போடுறா, எரியாதுன்னு சொன்னேன். அங்கேயே கைட்டி போடுறா, எரியாது. எஸ்ரா சர்க்குணம்லாம் போப்பாண்டவர் பார்த்து வந்தவர் அல்ல, ரோமன் கேத்தலிக் கிடையாது நீ. அது மாதிரி இவன் சகோதர கமலஹாசன் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் ஒன்று இருக்கு, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். உன்கிட்ட சொல்லி நான் என்னத்தை செய்யறது, இருந்தாலும் கேட்டுக்க. கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் பல லட்சம் பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் சர்டிபிகேட்ல தான் இந்து, ஆனால் நடைமுறையில் கிறிஸ்துவர்கள். யாராவது கிறிஸ்டின் இருந்தால் எனக்கு பதில் சொல், நான் சொல்றேன். சர்டிபிகேட்ல தான் இந்து, ஆனால் நடைமுறையில் கிறிஸ்துவர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். இது பாதி பேர் கோச்சிக்கிறாங்க, என்கிட்ட ஒரு அடியாக திட்டாங்க, திட்டிட்டு போட்டோம். உடனே டே ஓ ஆ டே இப்படிலாம், இது மாதிரி நான் 150 வார்த்தை பேசுகிறேன் உண்டா டெய்லி. நான் சொல்கிறேன் இப்போ உண்மையில், இந்த மைக்கு இல்லை, நான் இஷ்டத்துக்கு பேசுவேன். இப்போ அண்ணன் சொன்னார், இந்த பக்கத்தில் ரவுடிசம் அதெல்லாம் சொன்னார், இந்த டிகிரியில் உட்காந்து பாருங்கண்ணே எவ்வளோ வார்த்தை வருதுன்னு. என்ன மாதிரி ஏரியான்னு, எப்படி இருக்கும் இந்த ஏரியா? செழிப்பான ஏரியாவில் ரவுடிசம் ரவுடிசம் சொல்கிறாங்களே, உடனே சொல்கிறான் பிஜேபியில் தான் ரவுடிகள் சேர்ந்துருக்கிறார்கள். ஒன்று தெரிஞ்சுக்க, திமுகவில் இருந்தால் ரவுடியாக இருப்பான், அடாவடி ஆறுமுகமாக இருப்பான், போவான் அடிப்பான் பிடுங்குவான் பில்லு கொடுக்காம போவான், இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா அப்படியே அண்ணா திமுக வந்துட்டா குவைட் ஆயிடுவான். ஏன்னா தலைவன் அப்படிடா, உருவாக்கிய எம்ஜிஆர் அப்படிடா. அதே மாதிரி இப்ப இருக்கிற எடப்பாடி என்ன வரைக்கும், அம்மாவில இருந்து எடப்பாடி என்ன வரைக்கும் எல்லாரையும் பார்த்தாலும் ஒரு பயம், அமைதியாக இருப்பாங்க. நீ அதோட இப்ப பிஜேபியில சேர்ந்தம் பேரு புஷ்ன்னு போச்சுடா, ஒன்னும் வேகமா பேசுறதே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு குசிறு விடுறேன், நம்ம ஏரியாக்கு வந்தவன குஷி ஆயிட்டேன்னா சந்தோஷத்தில் பேசுறதான். வேட்பாளர் தெரிஞ்சு வச்சுங்க, கமலஹாசன் விடு, அவன் ஒரு டாபிக் கிடையாது. ஏன்னா அவன் டெபாசிட்லாம் கிடைக்காது ராஜா. அவன் ஒரு அவன் சொல்றான், பிஜேபி ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அடியாய், நீ எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போற சொல்றாதல்ல. சினிமால நீ நல்ல நடிகர், நல்லா இருந்த நடிகர் சங்கையா, இவன் காலடி எடுத்து வச்சா குளத்தாம நாசமா போச்சுரா, நாசமா போச்சுரா நடிகர் சங்கம். என் மேல கேஸ் போட்டாங்க, என் மேலே சரத்குமார் மேலே. இப்ப அது அங்க போய் நிக்குது பாரு, ஐயோ செய்யறது, இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? நீ திருடுனே நான் திருடுனேன்னு சொல்லி தான் அவன் கேஸ் போட்டான். தாம்பரத்துல வாங்கின வீ இடத்த வந்து தெரியாம வித்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லடா, நாங்க வித்தோம்டா, பணத்தை போட்டிருக்கோம்டா பேங்க்ல, நான் ஒத்துக்கல. கடைசி
கோவிலில் போய் போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டாங்க என் மேலே, சரத் மேலே. போய் ஹைதராபாத்ல போய் பார்த்தா அக்கௌண்ட்ல இருக்குடா 9.5 லட்சம் ரூபாய் கட்டின காசு இருக்குடா, செலானோட வச்சிருக்கேன் நான். எதுக்கு இதை சொல்றேன்னா, என்ன மேல என்னென்னமோ அக்கப்போர் பேசி பார்த்தாங்க, ஆனா முடியல. நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, தாயுள்ளத்தோட இருக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இணைஞ்சிருக்கிற பாரதிய ஜனதா. வேட்பாளர் எப்படி? குஷ்பு சுந்தர் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், 4 மொழி தெரிஞ்ச ஒரே ஒரு வேட்பாளர். நான் எழில பத்திலும் பேச வரல, யாருக்கா தெரியாதவங்கிட்ட நான் போய் ஞாபகப்படுத்துற மாதிரி எழுதும். திமுக எழில் நிற்கிறார், எழில் நிற்கிறார். இந்த மேடையில் ஆடும் போது நான் பயந்துட்டு வண்டியை திருப்பிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை சின்னையெல்லாம் பார்த்தேன், எடிவங்க கொடியை பார்த்தேன், பிஜேபி கொடியை பார்த்தா, ஓ நம்ம மேடை தான் போல. ஏன்னா எழில் ஆடுவான் மேடையில், தெரியுமா? எடியில் எப்பவுமே டான்ஸ் ஆடுவான். ஒருவேளை அவன் உன்னே வேட்பாளருக்கு குதிக்கிறவங்க போல இருக்குன்னு இந்த பக்கமா இப்ப போட்டு எழியில இந்த மேடையை பார்த்தாலும் ஓடி வந்துடும் ஆடுவான். டாக்டர் டாக்டர் ஏதோ ஒன்று என்ன ஊசி போடுறானே தெரியல, அது வேற விஷயம். இல்லை ஊசி போட முடியாதவங்களுக்கு ஊசி போடுறானான்னு தெரியல, அதுவும் தெரியாது எனக்கு. என்ன சொல்ற, இப்போ எழில் பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கானா? எல்லாம் சொல்றாங்க பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுத்தானா? பொம்பளைங்க திருத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இப்படி இல்ல, அது சொல்ல வேண்டியதா இருக்கு. புரியுதா? நீ பேசிட்டு போயிடுவோம், உன்னை விட்டுட்டு போயிடுவோமா? நாங்க திரும்பி வருவோம், தெரிய வேணா? நீ தெரிஞ்சு வச்சுக்க, விளையாட்டு இல்லை ஒவ்வொன்றுமே. சகோதரர் சீமான் கூட நான் ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு சீமானை பிடிக்கும்பா, உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, எனக்கு சீமானை பிடிக்கும். ஏன்னாப்பா அவன் தனியா சுத்துறான் ஆளு, 234 தொகுதியும் தனியா சுத்துறான். போகும்போது ஒரு பொம்பளை பார்த்தோன்னு ஓடுது, ஒரு பொம்பளை பாமா பாமா, இல்ல இல்ல வேட்பாளரா நில்லுமா பாமா, அது ஓடுது. அவன் தனிக்கவே மாட்டான்டா, கேப்பா சும்மா இருறான். ஏன்னா அது தெலுங்கார பொம்பளையா, அதுவே கூட்டு நிக்க சொல்றாருப்பாங்க. சீமான் நல்லவர் தான் சொல்றது, பாயிண்ட் கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் முதலமைச்சராக வர வேண்டும், நியாயம். எடப்பாடி என்ன தமிழரா இல்லையா? அவர் வரலாமா வேணாமா சொல்லு. ஏடா உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா? அவர் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல, அவர் கட்சியில இருக்கிறவங்க தான் வரணுமா? தேவ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமையா, நல்ல அறிவாளியா, என்ன அழகா பேசுறாயா, மனப்பாடம் பண்ண கூட அப்படி பேச முடியாது, அவ்வளவு வீரமா பேச. எனக்கு சீமானுடைய விஷயமே அப்படின்னா சின்ன விஷயத்த, உக்காரு மாயம்மா உக்காரு சும்மா ஏன் செஞ்சு நிப்ப. இதனால தான் அவன் திட்டுறான், தாய்மார்களை திட்டுறதுக்கு காரணம் என்ன, ஏன் செஞ்சு நிக்கிறதுனால தான் உக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கத்த போறது ஓட போறேன். எனக்கு என்ன, உன் நல்லதுக்கு தான் நான் வந்தேன். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். உன் வேட்பாளர் சாதாரணமான வேட்பாளர் அல்ல, லஞ்சம் கேட்கக்கூடிய வேட்பாளர் அல்ல. இப்போ சின்னையா இவ்வளோ இப்போ சொல்லிச்சு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் செஞ்சோன்னு, வெறும் கவுன்சிலர் சின்னையா செஞ்ச வேலையே எம்எல்ஏ செய்யலடா இந்த இடத்துல. ஆனால் இப்போ வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் குஷ்பு சுந்தர் வந்தா இவருக்கு வசதியாக போயிடும், இவங்களுக்குலாம் வசதியாக போயிடும். ஏன்னா கராத்தே தியாகராஜன் சிங்கண்டா, எங்கள் கராத்தே தியாகராஜன் மாதிரி யாருமே கிடையாது. நினச்சிக்கிட்டே இருந்தேன், அப்பா அடான்னு வந்து சேர்ந்தான் சாமி விட்டுதுரா சாமி. ஏன்னா பாதி வேலை நமது குறைஞ்சது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்டவர்கள்லாம் சேர்ந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கருநாகராஜன் ஒரு மீட்டிங் போட்டார் கோடம்பாகத்தில், அதிர வச்சான் அந்த இடத்தையே பிஜேபி மீட்டிங் போட்டு. நானே பயந்துட்டேன், பிஜேபி மீட்டிங்காக என்னடா இது இவ்வளோ பிரச்சனை போடுறாரு. ஏன்னா அந்த ஒரு டியூன் வேணும், பிஜேபியில் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நான் வந்து இல்லை என்ன சொல்றேன், என்னோட சொல்றேன். இதுக்கப்புறம் பின்னாடி 2500 வார்த்தை இருக்குடா. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம எதுக்கும் சளைச்சவன் இல்லை,
அவன் டிஎம்கே காரன் மட்டும்தான் 10 மாதம் நம்மளாம் என்ன குறை மாச குழந்தையா சொல்றானே ராஜா. திமுக காரன நீ வேணாலும் இந்த கணவாப்பட்டியோ கிருஷ்ணாப்பட்டியோ இருக்குல்ல கணவாப்பட்ட அங்க போய் பாரு. ஒரு நாள் ராத்திரி ஒரு கிழவி ஏந்திச்சப்பா, நைட்ல புதைச்ச கிழவி ஏந்திரிச்சா. என்னன்னு கேட்டோம், ஒருத்த அங்கேருந்து கை விடுறான். யாரு? திமுக காரன போச்சுட்டாங்க பக்கத்துல. இந்த கிழவிய மூக்குத்தியோட போச்சுட்டான். இவன் கைய விடுறான் உள்ள பூமிக்குள்ள. அது மூக்குல கைய வச்சாலும் பரவாயில்ல. எதுக்கு சொல்றா அடியா? எங்களுக்கு இது மாதிரி 15,000 பேச தெரியும் கண்ணு. சும்மா ஜனங்கள கை தட்டுறாங்களா அதனால பேசுறேன். அப்படி இல்லடா, எல்லாருக்கும் அறிவு வரணும். திமுக காரன் அவ்வளவு திருட்டு பையன் நான் சொல்லி இருக்கிறதுக்காக சொல்றேன். சுடுகாட்டு உள்ள கையை விடுறான்னா பார், கணக்கு வச்சுக்க. திருட்டு பயல்களை ஒன்னா நம்பர். என்னை விட திமுக காரன் தெரிஞ்சவன் எவ்வளோ இருக்கான் சொல்றா பாப்பா. சும்மா என்ன திட்ட விடுறதுக்காக ஒருத்தர் ரெண்டு நாய்களை திட்ட விட்டுட்டு ஒருத்தன் கேட்டான், எம்மா ராதா தானே ராதா இருக்கக்கூடிய அப்பா திமுக? நான் திருப்பி கேட்கறேன், கேட்டேன், ஸ்டாலினுடைய அப்பா தானே கலைஞர்? நான் சும்மா வரப்பேன் உடனே கேட்டேன். ஏன்னா கலைஞர் தான் சொன்னார் கனிமொழியும் பொண்ணு இல்லைன்னு. நாங்க சொல்லலடா, நான் தான் சொல்றேன்னே. எம்மா ராதாவுக்கு எத்தனாவது மகன் என்று தெரியுமா ராதா ரவி? கேட்டா தெரியல. 10, 11, 40, 45 எங்க அப்பனுக்கு தம் இருந்தது. உங்க வீட்டுல எதுவும் முடியலன்னா சொல்லு. அப்படிதானப்பா பேச வரும். நான் நல்லவனா பேசலாம்னு வந்தேன், அவிட மாட்டாங்க. என்ன எதுக்கு இதெல்லாம் வீணா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது சும்மா இந்த சரத்குமார் சும்மா இல்லாம அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டதுனால நான் கேட்கிறேன். ராதாரவியை என்ன சரத் என்ன கேட்கவே உனக்கு கூப்பிட்டா நான் போயிடுவேன். என்ன ஏன் கேட்கறேன்? ஏன் கேட்கறேன்? அது தூரமா எங்க இருந்தோ கேட்கிறாரு. கேட்கிறேன் ராதா ரவி, மன்மதிலில் உன்னை அறிமுகப்படுத்தியது கமலஹாசன் அல்லவா? அதுக்கு அதுக்கு என்ன என்னத்தை காட்டணும்? நான் அவருக்கு கேட்கறேன். நான் ரெண்டு கன்னட படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் எல்லா இடத்துலயும் சொல்றேடா, இதை மறைக்கலையே, இல்லைன்னா உனக்கே தெரியாத. ரெண்டு கன்னட படம் நடிச்சுட்டு இருந்தேன், முதல் படம், ரெண்டாவது படம். மூணாவது படத்துக்கு கமல் கூப்பிட்டு பாலச்சந்திரிட்ட அறிமுகப்படுத்தி என்ன நடிக்க வச்சாரு மன்மதி இல்லைன்னு சொல்லல. அதுக்கு இருக்குத போகிறோம்ல நடிகத்தில் சிவாஜி கணேசன் இருக்காரு, எவ்வளவு பெரிய நடிகை. அவர் கலைஞர் தான் கட்சிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி கிள்ளி கொண்டாந்துட்டாங்க. பராசக்தியில் கொண்டாந்தாங்கன்னு சொன்னாங்க. அது பொய்யோ உண்மையோ எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேசுறதுல பாதி எடுக்கக்கூடாது. ஆனா அதே நடிகர் திலகமும் காங்கிரஸ் மேடையில, இவர் திமுக மேடையில எதிரிகளாக நிக்கவில்லையா? அது மாதிரி தான்டா. நான் போறது பிஜேபி வானதி சீனிவாசனுக்காக கோயம்புத்தூர்ல வரேன். கமலஹாசன் ஏத்து நிக்கிறேன், எனக்கு எதிரியா தான்டா நினைப்பேன். எதிரியாக தான் நினைப்பேன்.